Hello friends, welcome to JINO'S Log. So in this video, we will talk about a car wash unbox. So let's go to the video. பாருங்க பாக்ஸ் நல்லா இருக்குது சூப்பராக நல்லா க்ரீன் கலரில் கொடுத்துக்கிறாங்க ஸோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இதில் கொடுத்துக்கிறாங்க இதுக்குள்ளே என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் இருக்குது A2 வரைக்கும் கொடுத்துக்கிறாங்க ஸோ இது பாருங்கள் நிறையா இருக்குது இதில் ஒரு வாங்கணுன்னா நான் எடுத்து காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வயர் ஒன்று கொடுத்துறாங்க நல்லா லாங்கான வயர் ஒரு 6 மீட்டர் வயர் கொடுத்துக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் 4-6 மீட்டர் வயரு இல்லை தான் அந்த மிஷினில் கனெக்ட் பண்ணி அடிக்கிற வயரு ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு நாஜில் கொடுத்துக்கிறாங்க ஒரு ரொட்டேட்ரி நாஜில் அதுக்கப்புறம் பாருங்கள் இது நான் எடுத்து காமிக்கிறேன் இது பாருங்கள் இது அடாப்டர் ஃபார் மில் ஃபிஷ் இது வந்து இந்த ஃப்ரண்டில் கனெக்ட் பண்ணுறது வயர் முன்னாடி அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரியோ நாஜில் நினைக்கிறேன் சாரி இது ட்ரியோ நாஜில் இது வந்து ரொட்டேட்ரி நாஜில் இதுக்கும் அந்த வயரில் கனெக்ட் பண்ணி பண்ணலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த கன்னுக்கு முன்னாடி கீழே ஃபிட் பண்ணுற இது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருவாங்க இது தண்ணிக்குள்ளே அந்த பேரான வாட்டரெல்லாம் இதுக்குள்ளே ஃபில் ஆகிறதுக்காக இது என்னோடய பாக்ஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்த கன்னுக்கு முன்னாடி ஃபிட் பண்ணுற இது இது ஸோ இதுதான் நான் அந்த சொன்னேன் நான் கன்னு இது வந்து Bosch 360° கன் இது இல்லை தான் நம்ம அந்த ஷூட் பண்ணி இது மாதிரி அடிப்போம் வாட்டர் அடிப்போம் காரில் இதுதான் நான் சொன்ன அந்த மிஷின் ஆஃப்கோர்ஸ் இது வந்து 250 கேஷியோ கிளீனர் இது இதில் தான் நம்ம அதை எல்லாம் ஃபிட் பண்ணி மிஷின் எப்படி இது பண்ணுறது பார்க்கலாம் ஓகே இது கூட பாருங்கள் மேனுவல் கொடுத்துக்கிறாங்க இதோட அந்த இது மாதிரி கேரண்டி கார்டு மாதிரி கொடுத்துக்குறாங்க வாரண்ட்டி இது ஏதாவது ஃபால்ட்டு இல்லை ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அந்த கார்டு வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சர்வீஸ் சென்டர் புக்கு மாதிரி கொடுத்துக்குறாங்க இல்லை ஏதாவது ப்ராப்ளம் அதுனால நம்ம இதில் கால் பண்ணி உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம் இல்லை பாருங்கள் நிறைய பிரான்ச்சஸ் ஆஃப் கம்பெனி இருக்குது இந்தியாவில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மேனுவல் புக்கு இந்த மிஷினோடது பாருங்கள் இதில் எப்படி இந்த இதை கனெக்ட் பண்ணோம் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக கொடுத்துக்கிறாங்க ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் 120 bar கொடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து 1500 watt கொடுத்துக்கிறாங்க அப்புறம் இது வந்து 350 lbh லென்த் அண்ட் ஹைட்டு ஓகே அதுக்கப்புறமா இது எப்படி யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இது வந்து குவிக் அண்ட் எஃபர்ட்லெஸ் க்ளீனிங் ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் ரொம்ப வெயிட்டு கிடையாது ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம் எங்கே போனாலும் கேரி பண்ணிட்டு போகலாம் காரை டிக்கியில் கூட வச்சு யூஸ் பண்ணிட்டு போகலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் இப்போ இந்த ஃபோட்டோவில் இது பாருங்கள் இந்த லேடி என்ன அழகாக இந்த ஹேண்டி அதை தூக்கி போகிறாங்க பாருங்கள் அதான் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் போர்ட்டபிள் டிசைன் வித் அ ப்ராட் பேஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி ஸ்டோரேஜ் ஃபார் ஆல் ஆக்சசரிஸ் ஸோ அத்த பிக்கில் பாருங்கள் இவர் இந்த எலக்ட்ரிக்கில் ப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணி இந்த மிஷினில் அந்த வயரை அட்டாச் பண்ணிட்டு இதில் எப்படி அவரோட ஸ்கூட்டரில் எப்படி க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள் இதுதான் இந்த ஹை எஃபிஷியன்ட் மெட்டல் மோட்டார் பம்ப் combined with rotatory and variable fan jet nozzle producing quick and effortless cleaning performance
இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸு, நல்லா இது ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகே வாங்க நெக்ஸ்ட் வீக்கில் போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த கன் பாயிண்ட்டு கீழே வந்து அந்த ஒயர் கனெக்ட் பண்ணுறோம், இந்த ஃப்ளக் பாயிண்ட் ஒயரு கனெக்ட் பண்ணிட்டு. இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் புஷ் பிட் கனெக்ஷன் ஃபார் குவிக் அண்ட் ஈஸி செட்டப். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக செட்டப் கனெக்ட் பண்ணலாம். ஸோ வாங்க கடைசியாக பிக் போயிடலாம். ஸோ இந்த பிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கார் வாஷ் பண்ணுறாங்க பாருங்கள். இது மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா கார் வாஷ் பண்ணுறது தான். இது பைக் கூட அந்த அளவுக்கு நெசசிட்டி கிடையாது, ஆனால் மெயின் இது பர்பஸ் பார்த்தீங்கன்னா கார் தான். இதோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா காருக்கு தான் இது. ஸோ இது பாருங்கள், த ஹை ப்ரெஷர் டிட்டர்ஜென்ட் நாஸில் ரெடியூசஸ் கிளீனிங் டைம் பை குவிக்லி அப்ளைங் த சோப். இது கிளீனிங் பார்த்தீங்கன்னா இது கிளீனிங் பண்ணுறது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும், ஆனால் நீங்கள் அந்த சோப்பெலாம் அப்ளை பண்ணிட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா பெனிஃபிட் கிடைக்காது, உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. கையில் க்ளீன் பண்ணுறதோட கையில் தேய்ச்சி க்ளீன் பண்ணுறதோட இந்த மிஷினில் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா டைமும் சேவ் ஆகும், உங்களுக்கு எனர்ஜியும் அந்த அளவுக்கு வேஸ்ட் ஆகாது. ஸோ ஓவராலாக நான் சொல்லிட்டேன் எல்லாமே இது. ஓகே இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜெர்மன் கம்பெனி இது பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எப்படி இந்த ஃபிட் பண்ணி இந்த கார் எப்படி வாஷ் பண்ணுறது அது நான் கிளியராக காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய்.